ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷோட சேலஞ்சிங் டெஸ்ட் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் கொடுக்குற மாதிரி 100 மார்க்ஸுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நம்ம நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ண தான் நம்மளோட ஸ்பீடும் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ்க்கான எல்லா பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 14 எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஒன் வேர்ட்ஸில் எடுக்கிறதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக 14 1 வேர்ட்ஸ்க்கு 14 1 மார்க்ஸ் நீங்கள் வாங்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 மார்க்ஸு, ப்ரோஸோட 2 மார்க்ஸு. ஸோ ப்ரோஸ்லேயும் வந்து நீங்கள் எப்படிலாம் அட்டன் பண்ணலாம் 2 மார்க்ஸு ரொம்ப ஈஸியாக அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், ரீசெண்டாகவே போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயட்டிக்கோட லைன்ஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்லேருந்து நீங்கள் 3 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம், மொத்தம் 5 2 மார்க்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து கேட்டதே தான் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன 2 மார்க்ஸ்லாம் கிராமரில் கேட்பாங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 23 to 27 க்வெஸ்சன் நம்பர்லேருந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஸோ அதை மட்டும் ரீட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. ஸோ இது ரோட் மேப், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணோம், ப்ரோஸோட 5 மார்க்ஸு. ஸோ இதுவும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயமோட 5 மார்க்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 போயமோட பேராகிராஃபும் அது படித்தாலே போதும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 போயமோட பேராகிராஃப் படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேராகிராஃப் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எது எதுலாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? அப்புறம் பேராஃப்ரேஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக அட்டன் பண்ணுற மாதிரியும் ஸ்பீடும் வரும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதே மாதிரி அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ ரீ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் கோஹரண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான், கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் 5 மார்க்ஸ் இதில். ஸோ கண்டிப்பாக அது நல்லா பாருங்கள். இந்த இதில் வந்து 39 to 42 இதில் இருக்கிற 43க்குள்ளே இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே போல் எரர் ஸ்பாட் கூட அதில் இருக்கும். மெமரி போயம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க 2 மெமரி போயம், மொத்தம் உங்களுக்கு 4 மெமரி போயம், ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்க 2 இல்லை லாஸ்ட்டில் இருக்க 2 படிங்க, கண்டிப்பாக அதுலேருந்து தான் ஒன்று வரும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நார்மலாக எழுதுறது தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பீட் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓனாக அட்டன் பண்ணுங்கள், ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணால் அவங்களுக்கும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி டெஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும், ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.